எல்லாருக்கும் வணக்கம். உங்களை என்னோடய சேனல் ஆஃப் பீட் இன்ட்ரோவர்ட்டுக்கு வரவேற்கிறேன். நான் தான் உங்களோட ஃபேவரட் இன்ட்ரோவர்ட் ராஜ், உங்களோட தாளம் தப்பும் இன்ட்ரோவர்ட். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு என்னை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு பழைய கதை தான், கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு என்ன நடந்துச்சு கோவிட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நான் வந்துட்டு சென்னையிலேருந்து வீட்டுக்கு போவேன். நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ அது மாதிரி யூஸ்வலாக நான் வந்து ஒரு வீக்கெண்ட் ஊருக்கு போகிற மாதிரி தான் போனேன். யூஸ்வலாக நான் வந்துட்டு டூ டேஸ்னால் அப்பப்போ லேப்டாப்பில் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ ஆஃபீஸில் வச்சுட்டு போயிடுவேன் லாக்கரில். ஸோ இந்த டைம் வந்துட்டு சரி ஏதாவது ஒர்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எதேர்ச்சியாக தான் எடுத்துகிட்டு போனேன் என்னோட லேப்டாப்பை. ஸோ எடுத்துகிட்டு போனது வந்துட்டு நல்லது அப்படின்ற மாதிரி லேட்டர் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அப்போ ஒரு மோசமான ஒரு பிஜியில் தான் இருந்தேன். எனக்கு வேறு வழி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க வேறு வேறு பக்கம் போய். அதனால நான் வந்துட்டு ஒரு டெம்பரரி ஒரு பிஜியில் தங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு சும்மா அழுக்கு துணி கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் லேப்டாப் எடுத்து நான் கிளம்பிட்டேன். ஸோ அந்த வீக்கெண்ட் போயிட்டு கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எல்லா பக்கமும் லாக்டவுன் பண்ணுறாங்க லாக்டவுன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் லாக்டவுன்ன்றது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ சரி ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்துட்டு ஒரு நாள் நான் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்டுட்டேன், ஏன்னா ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றதுனால. ஸோ அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த மண்டே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணேன். அப்போருந்து வந்துட்டு ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டியூஸ்டேலேருந்து ஃபுல் லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே வந்துட்டு கன்ஃபியூஷன் தான். நான் வீட்டில் தான் இருக்கேன், ஸோ சேஃபாக தான் இருக்கேன். ஆனால் எல்லாமே பெரிய விஷயமா அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்களே, எனக்கு ஒரே பீதி. நான் வீட்டில் இருந்தாலும் எப்படி ஒர்க் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. நல்ல விதமாக நான் என்னோட லேப்டாப்பு சார்ஜர் எடுத்து வந்தேன். ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்திருந்தால் கூட ஃபுல்லாக என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன், எப்படி வந்து கோயின்சிடென்டாக அது நடந்துச்சு அப்படின்னு நானே நினச்சி அப்பப்போ அந்த மொமெண்ட் நினச்சி ஷாக்காக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு அந்த அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த லேப்டாப் தான் வந்துட்டு அரௌண்ட் 1.5 வருஷத்துக்கு வந்துட்டு அங்கேயே ஒர்க் பண்ணேன் நான் வீட்டிலேருந்து. அது ஒரு இதான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் எந்த பிரச்சனையும் வரல லேப்டாப்லேயும். ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுல் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு அங்கே நான் தனியாக இருந்ததுனால பயங்கரமாக ஃபிட்னஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன். மறக்காமல் 6 மணிக்கு ஜிம்முக்கு போயிடுவேன் ஈவினிங் டைம். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது 6 to 8 வந்துட்டு எப்படியா ஜிம் பண்ணிட்டு தான் வருவேன். பெருசாக நான் ஒன்றும் ஃபிட் ஆகல, ஒரு பாடிலாம் பில்ட் பண்ணல வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு பயங்கரமாக வெயிட் ரிடியூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 68 kgs அந்த ரேஞ்சில் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம் பாடி டைப்க்கு அது. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக அடி வாங்குச்சு அந்த டைமில். அதுதான் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. பயங்கரமாக குண்டாயிட்டேன். என்னோட பாடி டைப் வந்துட்டு கொஞ்சம் ப்ளோட்டடான பாடி டைப் தான். எப்படியாவது குறைக்க முடிஞ்ச அளவுக்கு பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல இறங்கினேன். சுமார் ஒரு 2.5 இயர்ஸ் நான் வந்துட்டு ஜிம் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு சப்சிடைஸ் ஜிம் ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு அந்த ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால. ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு அந்த விடாமல் நான் டெய்லி ஜிம்முக்கு போவேன். ஒரு வெறித்தனமாக பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு போகிறது வந்து கஷ்டம் தான், ஆனால் வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்திலே நான் வந்துட்டு கண்டினியூஸாக ஜிம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் லாக்டவுன் ஆயிடுச்சா, நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. யூஸ்வலாக வீக்கெண்ட் போனேன் வாக்கிங் போய் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுவேன், இல்லை ஜாகிங் போவேன். அப்போ தான் வந்து அந்த கார்டியோ ரொட்டீன் வந்துட்டு பேஸ் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லாக்டவுன் சொல்லிட்டு எல்லா சீட்டையும் லாக் பண்ணி விட்டாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் வேறு எல்லோரும் பயமுறுத்திட்டே இருந்தாங்க, வெளியே போகாத அது பண்ணாது இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே பீதி. இது ஒரு பக்கம் இருக்க, நான் ஒரு பயங்கரமான ஃபுடி, வீட்டு சாப்பாடுனா உயிரை கொடுத்து சாப்பிடுவேன். ஸோ நான் வந்துட்டு அந்த 1.5 வருஷம் வீட்டிலே இருந்த நேரத்தில் வந்துட்டு செம்மையாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணாமல் அதுவும் வந்துட்டு வேறு பக்கம் அட்வர்ஸில் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் பயங்கரமாக வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஸோ அது வந்துட்டு ஒரு மோசமான விஷயம்தான். அடுத்த மோசமான விஷயம் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சுத்தமாக போச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சது காலையிலையா நைட்டாக ஈவினிங்காக எதுவுமே தெரியாது. எல்லா டைமும் ஒர்க்கில் தான் இருப்பேன். இது பண்ணணும், இந்த நாளைக்கு அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அப்பயும் வந்துட்டு லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுவும் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஒர்க்கு லைஃப் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லை எனக்கு வந்துட்டு, நான் பண்ணுற ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால. இந்த மீட்டிங்ஸ் தான் பயங்கர கடுப்பாக இருக்கும். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால ஒரு மீட்டிங்கில் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எல்லா டைம் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய கடுப்பு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மீட்டிங்லாம் நம்மளை இன்க்ளூட் பண்ணி விட்டுட்டு உட்கார சொல்லிடுவாங்க. நம்ம வந்துட்டு உட்காந்து பெக்க பெக்கன்னு முடிச்சுட்டு இருக்கணும், பேசவும் மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பல கடுப்புகள் போயிட்டு இருந்துச்சு. நான் யூஸ்வலாக வெளியெல்லாம் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு எப்பவுமே இன்டோர்ஸ் தான் இருக்கிறது பார்ப்பேன். ஸோ அது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இன்ட்ரோவர்ட்டுக்கு லாக்டவுன் பீரியடில். என்னென்னா வந்துட்டு ஃபுட் இருந்துட்டால் போதும், ஏதோ இன்டர்நெட் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு பார்க்கறதுக்கு டிவியில் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா போதும். அதுவே வந்து ஒரு சொர்க்க மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ நான் வந்துட்டு டெக்னிக்கலாக இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து என்ஜாயபிளாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் லாக்டவுனில். அது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். இருந்தாலும் வந்துட்டு பர்சனலாக நான் இருக்கிற இடத்த பொறுத்து தானே நம்மளோட மூட் இருக்கும். அது மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை. மற்றவங்களாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆம்பிவர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு எப்பவுமே சோஷியலாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியே போய் சாப்பிட முடியல, படத்துக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆன்லைனில் வருதா இல்லை டிவி கண்டென்ட் வருதா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த விதத்தில் ஒன்றுமே கஷ்டமே படலை. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ அதுதான் நான் வந்துட்டு மெயினாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்.
இன்னொரு நல்ல விஷயம் வந்துட்டு ஃபேமிலி டைம் தான். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் என்னோட ஃபேமிலி கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் தான். நான் வந்துட்டு காலேஜ் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஃபேமிலி, ஏன்னா வந்துட்டு நான் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ஸ்கூல் டைமிங்லேயுமே வந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஸோ வந்துட்டு என் ஃபேமிலி ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ பக்கத்திலே இருந்துட்டு நான் வந்து என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் வந்துட்டு ஒரு பயங்கர அட்வான்டேஜான விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்க வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால ஏதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நான் வந்துட்டு ஏதாவது சமைக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் தான் வந்துட்டு வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து லசானியா அது இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு பீஸா அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி காமெடியாக போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் கோவிடோட கோரமான முகத்தையும் நான் பார்த்தேன். நான் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட நிறையா பேர் எங்கள் வந்துட்டு தவறிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இதுதான் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு 2015 ஃப்ளட்லேயும் மாட்டினேன். அதுவுமே எனக்கு வந்துட்டு ஒரு விதமான கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதோட பல மடங்கு கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கோவிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாதிப்பு அவ்வளோ ஏற்படுத்திச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸை நம்பியிருக்கோம், ஆனால் அதை இல்லாமல் நம்ம வந்துட்டு இருந்தால் தான் வந்துட்டு உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த கொரோனா கொண்டு வந்துச்சு. ஸோ அதனால் மறக்கவே முடியாது. ஆனால் வந்துட்டு அதுலேருந்து நல்ல விஷயங்களும் சில கற்றுக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா சுத்தமாக இருக்கணும். நான் யூஸ்வலாகவே வந்து ட்ரிப்லாம் போனால் கூட சானிடைசர் வச்சு தான் போவேன், ஏன்னா எப்பவுமே கை கழுவிட்டு இருக்க முடியாது இந்தந்த கண்ட்ரிக்கு போகிற மாதிரி தெரியாது அப்படின்றனால. ஆனால் அது வந்துட்டு ஒரு மேண்டேட் ஆனது வந்துட்டு எனக்கு ஒரு விதமான ஆச்சரியமான விஷயம். அப்படியே வந்துட்டு நியூ நார்மல் அப்படின்ற மாதிரி புதுசாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் நினைவூட்டுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் என்னெல்லாம் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சு கோவிட் டைமில் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பழைய கதை தான் இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், என்னோட தாட் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் இருக்கான், இந்த மாதிரி டேர் பண்ணி அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறான், இல்லை நான் வந்து யூடியூப் சேனல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான், அவனோட தாட் ப்ராசஸை வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக அவசியம். ஸோ என்னோட சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.